விஜய் ஜெயிக்க வேண்டும் ரஜினி சொன்ன வார்த்தை. தமிழ் சினிமாவில் விஜய் அஜித் ரசிகர்கள் மோதிக்கொண்ட காலம் போய் சமீப காலமாக விஜய் ரஜினி ரசிகர்கள் பரம எதிரிகள் போல மோதிக்கொண்டு உள்ளனர். இதற்கு காரணம் சூப்பர் ஸ்டார் பட்டம்தான். அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் என்கின்ற பேச்சு பரவலாக எழ தொடங்கியது. முன்னணி நடிகர்களே விஜய் அடுத்த சூப்பர் ஸ்டார் என புகழ்ந்து பேசினர். இதனால் கடுப்பான ரஜினி ரசிகர்கள் விஜயை கடுமையாக தாக்கி பேசினர். பின்னர் ஜெயிலர் பட ஆடியோ லான்ச்சில் ரஜினி நடிகர் விஜயை விமர்சித்துதான் காக்கா கழுகு கதை சொன்னதை சர்ச்சையாக எழுந்தது. அது மட்டுமின்றி அந்நிகழ்ச்சியில் பேச சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் ரஜினி தான் இன்றைக்குமே சூப்பர் ஸ்டார் என்றும் தடாலடியாக பேசி இருந்தார். இதனால் விஜய் ரஜினி ரசிகர்கள் மோதல் மேலும் வெடித்தது. பின்னர் ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆனதை அடுத்து இந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை ஓய்ந்து இருந்தது. இதனையடுத்து லியோ பட சக்சஸ் மீட்டில் பேசிய விஜய் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அது ரஜினிகாந்த் மட்டும்தான் என பேசியிருந்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அதே போல ரஜினிகாந்தும் லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் பேசுகையில் விஜய் தனக்கு போட்டி இல்லை என கூறி தன் பங்கிற்கு விளக்கம் கொடுத்திருந்தார். இதனால் விஜய் ரஜினி ரசிகர்கள் சண்டை ஓய்ந்தது.